ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒயிட் குருமா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் என்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா, ஒரு 10 பீன்ஸை இப்படி உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறவு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் பட்டாணியை உரித்து வச்சுருக்கேன். 3 மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டையும் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறவு ஒரு 10லேருந்து 15 பேர் முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து டபுள் சைஸ், அதாவது ரெண்டு சைட்லேயும் முந்திரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 எடுத்தாலே போதும். அப்புறம் 1 கப் சப்பாத்தி, அதாவது நான் வந்து ஒரு 3 சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் பால், 1/2 கப் தயிர், உங்களுக்கு வந்து எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா, 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 கல்பாசி, அதுக்கப்புறம் 1 நட்சத்திர சோம்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம செஞ்சிடலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் நெய் இல்லைன்னா ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ வந்து அரைக்க தான் போகிறோம். இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஒருவேளை இது லைட்டான ப்ரௌனிஷ் கலரில் ஆகிட்டுனா நமக்கு வந்து ஒயிட் குருமா வந்து கிடைக்காது. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கசகசா, 1 தேங்காய், 1 முந்திரி, 1 சோம்பு, 3 மிளகாய். உங்களுக்கு வந்து மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து 1 மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 3 மிளகாய் வந்து கண்டிப்பாக எரிப்பாக தான் இருக்கும். 1/2 கப் தயிர், 1 கப் பால், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 கல்பாசி. அதுக்கப்புறமே நம்ம வச்சுருக்க இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணக்கப்புறவு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறவு நம்ம வச்சுருக்க அந்த ஒயிட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கலையா அந்த சப்பாத்தியில இந்த குருமாவை ஊத்தி ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. அப்பந்தான் இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஜாலி டைம்குள்ளே என்டர் ஆகலாம். இன்றைக்கி நம்ம ஜாலி டைமில் வந்து நம்ம நிறைய புதுசு புதுசான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாலி டைமில் என்ன பார்க்க போகிறோன்னா பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மஞ்சள் போட்டு குளிச்சோன்னா எப்போவுமே நல்லா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலானாலும் நீ மஞ்சள் போட்டு குளிந்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஃபேஸில் மஞ்சள் போட்டு குளிக்கும் போது நமக்கு வந்து நிறைய பிளாக் ஹெட்ஸ் வரும். அதனால் நீங்கள் மஞ்சள் போட்டு குளிக்கும் போது அது கூடவே கடலை மாவையும் சேர்த்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. பிளாக் ஹெட்ஸ்னாலே எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சுத்தமாகவே பிடிக்காது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் நோஸை வந்து ரொம்ப ஹார்டாக ஒரு டவல் வச்சு ரொம்ப ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் இல்லை குளிச்சக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி ஸ்க்ரப் பண்ண உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து சன்னில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸை வந்து அடிக்கடி வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஆர்டர் ஃபெயில்ஸ். அதாவது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது வரும்போது ரொம்ப அசிங்கமாக வரும் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பார்த்திங்களா இந்த பிங்க் ட்ரெஸ் தான். ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இது ஒரு குயின் மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டாலேன்னு உங்களுக்கு தோண்டி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிப்பீங்க. ஆனால் இதை பார்த்திங்களாங்க நீங்கள், இப்போ வந்தோடனே ஏதோ ஒட்டு துணி மாதிரி வந்திருக்கு. இதை அயன் பண்ணி 10-15 பேர் யூஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்குங்க. இதை கண்டிப்பாக இந்த வாங்கினவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். வா, இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட் பண்ணி இந்த கிரே கலரில் சாஃப்டாக இருக்குன்னு போல் இருக்குல்ல, பார்க்கறதுக்கே வாங்கணும் ஆசையாக இருக்குல்ல. ஆனால் இதை வந்ததை நீங்கள் பார்த்தீங்களா, ஐயையோ என்ன இப்படி வந்திருக்கு, காலுக்கு போடுற மேட்டு கூட இது யூஸ் ஆகாது போல். வா, இந்த சாரீ பார்த்தீங்களா சில்க் சாரீ அழகான பிரிண்ட்ஸோடு இருக்கா. ஆனால் இது வந்ததை பார்த்தீங்களா ஏதோ போர்வை போத்துற மாதிரியே இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது இல்லையா, பையோ பாவம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபனி இன்வென்ஷன்ஸ். அதாவது டிசைனே பண்ண தெரியாமல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்களா, ஸ்டெப்பை அங்கே போகுது, இங்கே எதுக்கு தேவையில்லாமல் ஸ்டெப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்களாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேன் வந்து கண்டிப்பாக திருடனோட சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் சிசிடிவி கேமராக்கு முன்னாடி இப்படி ஒரு போர்டை போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு எதுக்கு சிசிடிவி கேமரா? வாவ், இப்படி ஒரு டிசைனை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. டோர்லாம் எப்படி இருக்குது, ஸ்டெப்பு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா. ஐ திங்க் ஹாரி பாட்டரில் வர்ற மாதிரி அந்த ஸ்டெப்புக்கு மேலே ஒரு மேஜிக்கல் டோர் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தான் அதை டிசைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. இதை பார்த்தீங்களாங்க, குச்சி மட்டும் நவுண்டுச்சுன்னா போதுங்க, உள்ளுக்கு இருக்கிற மனுஷங்களுக்கு மூச்சு முட்டி தான் சாப்பிடுவாங்க போல். இது பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்குன்னு தர மாதிரி இருக்குதா, ஆனால் இது தர இல்லைங்க. இது வந்து ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸுக்கு போட்டிருக்கு கார்பெட்டும் அந்த ஸ்டெப்ஸோட ப்ரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மேன் வந்து தடுக்கி தான் விழுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தே நடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாய்லெட்டை கட்டினவங்க வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய மியூசிஷியனாக தான் இருப்பாங்க. அதான் இப்படி வந்து மியூசிக் மேலே உள்ள பைத்தியத்தில் இந்த மாதிரி டாய்லெட் கட்டி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவார்டே கொடுக்கலாம். ஓ, இது என்னது சர்க்கஸ் ஸ்டெப்பா? இது மேலே ஏறி போகணுமா இல்லைந்து இதுலேருந்து காலை உடச்சிட்டு போகணுமான்னு தான் எனக்கு தெரியல. இது வந்து யாரையாவது நீங்கள் பழி வாங்கணுன்னா இதில் ஏறி வச்சா, இல்லை சறுக்கை வச்சா போதும், எப்படி சொல்கிறதுனே தெரில, ரொம்ப வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, சிண்டர்லா வந்து இந்த பம்கின்குள்ளே ஏறி உட்கார்ற மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே ஏறி உட்காந்து படுக்கலாம் தோண்டும். ஆனால் இது உருண்டுச்சுன்னா, வடிவேல் சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆனால் இந்த பிளானிங்கே அவங்களுக்கு வந்து தெரில. சரி, நெக்ஸ்ட் இன்வென்ஷனை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது எதுக்கு இங்கே கொண்டு படிக்கிட்டுச்சிருக்காங்க? நான் நினைக்கிறேன் யுவர் ஆனர், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு அந்த கூண்டு மாதிரி இருக்குது. இதில் நின்று தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை வந்து அவங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதை பார்த்தீங்களா, சூப்பர் மார்க்கெட் டீல இருக்குது, ஆனால் எஸ்கலேட்டரும் ஸ்டெப்ஸும் அங்கே இருக்குது. நான் நினைக்கிறேன் எஸ்கலேட்டர் வந்து ஒரு கேம்னு நினைக்கிறேன். கிட்ஸ் எல்லாம் மேலே ஏறி ஏறி டீல் வருவாங்க, அப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏறி ஏறி டீல வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உடம்பை வந்து ஈஸியாக குறைச்சிடலாம். எனக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கண்ணை கட்ட ஆரம்பிச்சுட்டு நம்ம போய் தூங்க போகலாம்.
தூங்க போகிற இடத்துல ஃபோனுக்கு பாக்கெட்டா? ஏன்னா இப்படி இருக்குது, ஃபோனுக்கே பாக்கெட் வச்சு கொடுக்குற அளவுக்கு எப்படிலாம் தலைவாணி டிசைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சும்மாவே நம்மலாம் வந்து ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தான் படுப்போம், இப்போ ஃபோனுக்கும் பாக்கெட்டா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்வென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து தூங்கும் போது அம்மா அப்பா பக்கத்தில் இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தலைவாணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாவ், இது ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? அழகாக இருக்குதா என்ன இப்படி சொல்கிறேன்? ஆமாம், இது வந்து பார்க்கவே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து எலி இல்லை, இது வந்து ஒரு ஷூ. இது சொன்னால் நம்பவே முடியல இல்லையா? ஆனால் இது கண்டிப்பாக ஷூ தான். எப்படிலாம் இன்வென்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த காலை பார்த்தீங்களாங்க, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த காலோட சைஸோடு அவங்களுக்கு வந்து விரல் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி போடுவாங்க? சோபா, நான் பார்க்கும் போதே உண்மையிலே மனுஷன் காலம் தான் நான் நினச்சங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இன்வென்ஷன் போகலாமா? இந்த இன்வென்ஷன் வந்து கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பாத்திரம் கழுவணும், அப்படி துணி துவைக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். அதுக்கு நிறையில் அவங்க தூக்கம் வர ஒரு தொல்லையே இருக்காது. ஏன்னா இந்த ஸ்லிப்பரை போட்டுட்டாங்கன்னா வீடை வந்து அந்த காலே வந்து தூத்துக்கிட்டே போகும். இப்போ நம்மளோட ஸ்டோரி டைம்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரர் ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி வந்து ஒரு உண்மையான கதை. இந்த கதையோட பேர் என்னதுன்னா நலீபா. நலீபானா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கன்னடம் பாஷை, ஆனால் இது தமிழில் வந்து நாளைக்கு வா அப்படின்றதான் அர்த்தம். இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் விஷயம். இப்போ வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கர்நாடகா வில்லேஜஸ் சைடில் தான் இது வந்து எதுவுமே நடக்கும். இது வந்து 1990s நடந்துகிட்ருக்குன்னு அந்த சைடில் உள்ள வில்லேஜஸில் எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது ஒரு சூனியக்காரி இருக்காங்களாம், அந்த சூனியக்காரி வந்து எப்போவுமே நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒவ்வொரு வீடாக போய் டோரை நாக் பண்ணுவாங்களாம். அதாவது எப்படின்னா டக் டக் அப்படின்னு டோரை வந்து நாக் பண்ணுவாங்களாம். இந்த நாக் பண்ணும்போது யாராவது ஒரு வாய்ஸில் தான் பேசுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம அம்மா வாய்ஸு, இல்லை அக்கா தங்கச்சி வாய்ஸில், ஒரு லேடிஸ் வாய்ஸில், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வாய்ஸ்லேயே பேசி அந்த வீட்டில் உள்ள பையனை வந்து வெளியே வர சொல்வாங்க. ஒருவேளை அந்த பையன் வந்து வீட்டை வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அடுத்த 24 அந்த சூனியக்காரி விட்டு சாவத்திலே அந்த மனுஷன் வந்து செத்துருவான்னு சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி உண்மையிலே அவங்க உயிரை இழந்திருக்காங்க. அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. எப்போவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் சூனியக்காரினா கையில் ஒரு மந்திர குச்சியோடையும் அப்புறம் ஒரு கூட ஒரு கருப்பு பூனையோடையும் ஒரு ஒரு வாரிலோடையும் மேலே பறந்துட்டு வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் இவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டுருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால தான் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே அவங்க வாசலில் நலீபான்னு எழுதி போடுவாங்க. அதான் நம்ம முதலே சொன்ன மாதிரி நாளைக்கு வா. ஒரு வேளை அதை படிச்சுட்டாங்கன்னா அந்த சூனியக்காரி வந்து நாளைக்கு வைப்பாடலாம் அப்படின்னு வருவாங்க. இதே மாதிரி அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குமா. அந்த நாளை வந்து பெங்களூரில் April 1 வந்து நலீபா டேனே கொண்டாடுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நலீபாவை பற்றி நாகினி 3 சீரியல் வந்து எல்லாத்துக்குமே நாகினின்ற சீரியல் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான சீரியல். அந்த சீரியலில் ஒரு எபிசோடில் வந்து அவங்க ஒரு ஊருக்கு போகிற மாதிரியும் அந்த இடத்துல 4 இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே வந்து நலீபா வரும். அது மட்டும் இல்லாமல் வாசலில் நலீபான்னு எழுதி போட்டிருப்பாங்க. நலீபான்றது ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லி அந்த எபிசோடில் வந்து நலீபாவை சூனியக்காரியை வந்து ஷாரதா கபூராவும் அவங்கக்கிட்ட மாட்டின அந்த பையனை வந்து ராஜ்குமார் ராவோ வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஹிந்தி ஆக்ட்ரஸ். இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரீன் ஒரு படத்தை வந்து நலீபாவோட கதையை வச்சு எடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த நாகினி 3 இவங்களே வந்து எடுத்திருக்காங்க. அந்த நாகினி 3 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க கூப்பிட்டோடனே யாராவது அந்த நடு ராத்திரியில் அந்த பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த படத்தோட டைரக்டர். இது பார்க்க இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த வந்து தாய்லாண்ட்லேயும் சில விஷயங்கள் நடக்கிறதாவும் அங்கேயும் சூனியக்காரி வந்து சுற்றுறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து குவிஸ் டைம்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இதுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ நெக்ஸ்ட் டைம் கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுவேன். என்ன கொஸ்டின்னா, ஐ ஆம் ஒயிட் வென் ஐ ஆம் டர்ட்டி அண்ட் பிளாக் வென் ஐ ஆம் கிளீன், ஹூ ஆம் ஐ? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ளங்க பெல் அமைக்கிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.